வல்லாரக்கீரை தோசைக்கு ஒரு கட்டு வல்லாரக்கீரையை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். காம்பு கூட போட்டுக்கலாம். கீரையில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கோ காம்புலேயும் அதே அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்குது. நமக்கு எத்தனை தோசை வேணுமோ அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிற மாவு, இட்லி மாவோ தோசை மாவோ எது இருந்தாலும் பரவாயில்ல. இதோட கண்டிப்பாக மிளகு சேர்த்து அரைக்கணும். ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம் வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு அது ஒரு ஒரு ஸ்பூனு, எண்ணெய் தோசை சுடுறதுக்கு எண்ணெய். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், ஒரு 2 கரண்டி மாவு. இது மாதிரி மிக்சி ஜாரில் ஏன் மாவு போடுறோம் ஃபஸ்ட்டே அப்படின்னா, நம்ம கீரை போட போட அது நல்லா உள் வாங்கிட்டு நல்லா மசியும். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி மெத்தடு, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மசியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் தண்ணி கிண்ணி எதுவும் ஆட் பண்ணல. திருப்பி இந்த மாவே ஒரு கரண்டி போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 10 தோசை ஆற அளவுக்கு மாவில் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எத்தனை தோசை வேணுமோ அத்தனை கரண்டி மாவில் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 10 தோசை வேணால் 10 கரண்டி மாவு போட்டுக்கோங்க. 15 தோசை வேணால் 15 கரண்டி மாவு போட்டுக்கோங்க, நம்ம இஷ்டம்தான். நம்ம அரைச்ச கீரையை இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வல்லாரக்கீரை, தூதுவளை, முடக்கத்தாங்கீரை எல்லாம் இதே மாதிரியே தோசை செஞ்சு சாப்பிடலாம். கல் காஞ்சிச்சு, தோசை போட்டுக்கலாம். நம்ம தொகையில் அரைக்கும் போது இல்லை கடையும் போது கொஞ்சம் புளி போட்டுருவோம் இல்லையா வல்லாரக்கீரைக்கு, அது மாதிரி செய்யக்கூடாது. இதனுடைய மெடிசினல் வேல்யூலாம் போயிடும். அதனால் புளி இல்லாமல் சமைக்கணும். புளி இல்லாமல் சமைக்கிறது எப்படி? இந்த மாதிரி தோசையாக செஞ்சால் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது மேலே பன்னீர் திருவி போட்டு கொடுக்கலாம், பொடி போட்டு கொடுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு மசால் வச்சு கொடுக்கலாம். சும்மா பசங்களுக்கு ஒரு ஃபன்னாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க. இது கீரை தோசை அப்படின்னு இல்லாமல் ஃபன்னாக சாப்பிட்ருவாங்க. அதனால் எப்படி பசங்க விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி கொடுங்க. வல்லாரக்கீரை தோசை ரெடி. இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கோடு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன சட்னி விருப்பமோ அதோடு சாப்பிட்லாம்.